சில இப்படி பார்த்தீங்கன்னா சில நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலவங்க வந்து ட்ரெயின் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டுறாங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா எப்படி தோணும்? உடம்பெல்லாம் செதஞ்சு மரணத்தை இது பண்ணுறதுங்கன்னா மரணம் பண்ணியாச்சு, சூசைட் பண்ணணும்னு நினச்சாச்சு, எத்தனையோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படி ஒரு கோரமாக சாவு சாகணுமா? அது அப்படி அந்த மாதிரி ஒரு மரணத்தை ஃபேஸ் பண்ணது உட எவ்வளோ வலி இருக்குங்கிற மாதிரிலாம் நமக்கு பார்த்தா அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையிலே வந்து அந்த மாதிரி ட்ரெயினில் விழுந்து சாகிறவங்களுக்கு உடம்புல எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுதான், யாராலையும் நம்ப முடியாது. ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் எந்த வலியுமே இருக்காது. இப்போ எனக்கு வந்து நான் பர்சனலாக வந்து என்ன சொன்னால், ஒரு பைக் ஆக்சிடெண்ட், ரெண்டு தடவை பைக் ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். அந்த நாடி கிடியெல்லாம் அடிபட்டு முகம்லாம் அடிபட்டு தலைக்குப்புறம் விழுந்ததுனால அந்த உடம்பு இதெல்லாம் இதாகிடுச்சு. நிறைய ப்ளீடிங் முதல் தடவை இது பண்ணும்போதே காது மூக்கு எல்லாமே ப்ளீடிங் ஆகுது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது, எல்லாமே வலி கொஞ்சம் லேட்டராக தான் வருது. அதே மாதிரி ரெண்டு தடவை ஆக்சிடெண்ட் ஆகும்போதும் அப்படி தான், அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. ரெண்டாவது தடவை ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது ஒரு பல்லை விழுந்த இடத்துல பல்லை தெரித்து ஓடிட்டுது. இப்போ நீங்கள் ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அவர் ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு, நீங்கள் எழும்பி ஓடிடுங்க. இப்போ அடித்து உடச்சிடலாம், ஏன்னா வலியே இருக்காது, அடித்து உடச்சிடலாம்னா நம்ப முடியுமா? ஆனால் உண்மையெல்லாம் அடித்து உடைச்சா வலிக்கும் ஏற்படாது, ஆனால் நம்மளால நம்ப முடியாது. அவங்க ஏதாவது அனஸ்தீசியா ஏதாவது கொடுத்து தான் அவங்க பிடிங்க எடுப்பாங்களே ஒழிய அது நமக்கு வந்து வலி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து நமக்கு பல்லு விழுந்தது தெரியாது, பார்த்தா ஒரு பல்லை காணும், ப்ளீடிங்காக வருதுன்னு பார்த்தா ஒரு பல்லை காணும், பல்லை காணுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தா அங்கே போயிருக்குங்கிறது தெரியுது. அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே எனர்ஜி தான், அது எமோஷனே கிடையாது. பயமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியாக தான் வெளிப்படுது. அது அந்த ஸ்பாட்டில் வந்து அது எமோஷனே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தாட் ஃபார்மாக மாற்றுறோம். தாட் ஃபார்மாக மாற்றி நம்ம ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி எதோ ஒன்று வகையில் அதுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு கோபம் பயம் வருத்தம் நடிச்சுட்டு என்னெல்லாமோ அவருக்கு பேரை கொடுத்துடணும். மற்றபடி எல்லாமே பேசிக்கலாக எனர்ஜியாக தான் இருக்குது. அந்த எனர்ஜியுமே என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே மொமெண்ட்ரி தான், எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆற்றல் தான், அதை சேமிக்கவே முடியாது. எனர்ஜிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணவே முடியாது, எல்லாமே அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிடும். ஆனால் நம்ம வந்து அதை ஒரு மெமரி பேட்டர்னில் கொண்டு வந்து ஒரு தாட் ஃபார்மில் எடுத்து அதுக்கப்புறம் தான் அது எமோஷனுங்கிற ஒரு பேரை கொடுத்து தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு போராட்டத்தை தான் இறங்குறோம். அதனால் எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்குது, எல்லாமே போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. வேணும்னா நம்ம அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், நம்ம உருவம் வந்து கண்ணாடியில் தருது, அந்த உருவத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன தலை செய்கிறோம், நம்ம ஃபேஸை இது பண்ணிக்கிடுறோம். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், எல்லா சூழ்நிலையிலையுமே அந்த சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எனர்ஜியோ தாட்டோ என்னதோ நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதை பயன்படுத்தி நம்ம என்ன நோக்கம் என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம கண்ணாடிக்குள்ளே தெரிகிற உருவத்தை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த உருவத்தை பயன்படுத்தி நமக்கு தான் நம்ம உதவி பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது எமோஷன் வருது, என்ன இல்லாமல் வருது, தாட்டம் வருது, எமோஷன் வருது, எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், வீட்டில் தனியாக உட்காந்துருக்கோம், கதவு சரியாக மூடாமல் வச்சுருந்துருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய பாம்பு உள்ளே நுழைஞ்சிருது, விஷப்பாம்பு. இப்போ நமக்கு என்ன ஒரு பயம் ஏற்படுது. இப்போ நாம் வந்து பாம்பை டீல் பண்ணணுமா, பயத்தை டீல் பண்ணணுமா? பாம்பை தான் டீல் பண்ணணும். அந்த பாம்பை டீல் பண்ணுறதுக்கு தான் அந்த பயமே வந்திருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பாம்பை நம்ம வந்து நமக்கு தைரியம் இருந்தனா பாம்பை நம்ம ஹேண்டில் பண்ணி அதை அப்புறப்படுத்திடலாம், இதாக பண்ணிடலாம். இல்லை அந்த அளவுக்கு நமக்கு இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம தப்பியாவது ஓடிடலாம், அந்த பயம் இருந்தால் தான் தப்பியாவது ஓடுவோம். அப்போ அதுக்கு வந்து ஏதோ உதவி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு, அந்த பயத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக நம்மகிட்ட வருது, அதை பயன்படுத்தி நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்ணலாம். இந்த எனர்ஜி சம்மந்தமாக நம்ம அகம் சம்மந்தமாக எனர்ஜி சம்மந்தமாக நம்ம ஒன்றும் பண்ணவே தேவையில்லை, அது தானாகவே எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும். அங்கே பெர்மனெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நாம் தான் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். உண்மையிலே எல்லாமே மொமெண்ட்ரி தான், ஒரு மின்னல் வேகத்தில் தோன்றி மின்னல் வேகத்தில் மறைஞ்சி போயிட்டே இருக்குது.
நாம் எதையோ தப்பாக அதை டீல் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு வந்து அகத்தில் வந்து அதை அது போக்கில் விட்டுட்டா போதும். நம்ம கடமை என்னன்னு சொன்னால், புறத்தில் நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை நமக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறது தான் நம்முடைய வேலை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கல்கத்தாவில் ஒரு பாதிரியாருக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் அந்த அந்த ட்ரைனிங் காலேஜில் படித்து முடிச்சுட்டு சர்ச்சில் ஒரு பாதிரியாராக போட்டுருவாங்க. அவருக்கு டியூட்டி வந்து பிரசங்கம் பண்ணுறது, அந்த ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறது, அதான் அவங்களுடைய பணி. அப்போ இவருக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொன்னால் மைக்கை பிடிச்சானா கையெல்லாம் கிடுக்கிடுனு ஆட ஆரம்பிச்சது. அப்போ நம்ம கான்செப்டுகளை கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்துருப்பார்ப்பில்ல. பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த பயம்லாம் போயிட்டுது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கை கால் பயங்கிறது பயப்படுறது கை நடுங்கிறது இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ரியாக்ஷன் மாதிரி வருது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொல்லி சொன்னால், பிரசங்கம் பண்ணணும். இதை எதை முதல்ல சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணும். இப்போ நம்ம கவனம் எதில் இருக்கணும் சொன்னால் செயலில் தான் இருக்கணும். நம்ம கை நடுங்குதா இப்படி இருக்க இது நடுங்காமல் பார்த்துக்கணும்னு சொன்னால் கவனம் இங்கே வந்துடுது. இந்த ரியாக்ஷன் மேலே கவனம் வந்ததுன்னு சொன்னாலே அகம் பக்கத்து அகத்தினுடைய பக்கத்தில் திரும்பிட்டோன்னு அர்த்தம். அகத்தினுடைய பக்கத்தில் அதை இயற்கைக்கு விட்டுற வேண்டியதான். அகத்தில் வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து இயற்கையானது, அது நம்ம கொண்டு வரலை. நாமளாக வேணும்னு கையை நடுக்கணும்னு நடுக்கலை, அது அதுவாக வருது. அதை நம்ம அது இயற்கை அது நடுங்கினா அடிங்கிட்டு போட்டோம், இயற்கை பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம கவனம் சொன்னால் செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கணும். இப்போ அந்த ஒரு அணுகுமுறைக்கு வந்த பிறகு வந்து கை காட்டெல்லாம் நின்று போச்சுது. நார்மலாக அவர் எல்லாரையும் மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்மளை தேடி வந்திருந்தார், வந்து ஒரு நன்றி சொல்கிறக்காக வந்திருந்தார். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், எல்லாமே இந்த அகம்னா என்ன புறம்னா, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அகம்னுட்டு ஒரு பகுதி இருக்குது, புறம்ங்கிற பகுதி இருக்குது. அகங்கிறது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ல அகம். நம்ம அந்த ரியாக்ஷனை பயன்படுத்தி புறத்தில் செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் செயல்கள். இப்போ நம்ம கவனம் செயலில் தான் இருக்கணுமொழிய, இந்த அகத்தை எப்படி வச்சுக்கிடணும், அகத்தை நல்லா வச்சுக்கிடணும், பயம் இல்லாமல் இருக்கணும், வருத்தம் இல்லாமல் இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது. அது வந்து ஏதோ சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக தான் உள்ள வருது. அது உண்மையில் எமோஷனுங்கிற பேரே கிடையாது, ஏதோ எனர்ஜி வருது, ஒரு ஆற்றல் வருது. இதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா பயன்படுத்தாமட்டோன்னு அதுவாக எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும்.